నీకును వెట్టావు ప్రమత్తట నీకును ஒரு மாசம் அவனை தேடி அலைஞ்சதுல இன்னைக்கு தாண்டா வசமா சிக்கினா ஆனா மறுபடியும் தப்பிச்சிட்டேனடா கவலைப்படாதே இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்ம கையில மாட்டதான் போறான் அப்பா அவனை தீத்துருவோம் இப்ப நம்ம வீட்டுக்கு போனா அம்மா கேப்பாளேடா என்னடா பதில் சொல்றது அம்மா வையத்தனை செய்வா ஏதாவது சொல்லி சமாளிப்போம் வாணே கையில மாட்டணும் ஏ வீட்ல மாடு மேய்ச்ச பையனுக்கு பிறந்த தாழ்த்தப்பட்ட பையன் நீ பஞ்சாயத்து போர்டு மீட்டிங்ல அத்தனை பேருக்கு முன்னால பஞ்சாயத்து தலைவரா இருக்கிற என் ரெண்டாவது புள்ளைய பார்த்து தண்ணி டேங்க்ல ஊழல் அதுல ஊழல் இதுல ஊழல்னு சொல்லி எவ்வளவு திமிரா பேசிருக்கிற நீ டேய் ஊழல் பண்ணத்தாண்டா செய்வா அத கேக்க நீ யாரா நாயே நாங்க யாரு நாங்க யாரு எப்படிப்பட்ட குடும்பத்துக்காரங்க எங்க கொலை என்ன எங்க கௌரவம் என்ன இந்த ஊர்ல எந்த பயலாவது எங்க கை நீட்டி பேசியிருப்பானா நீ பேசி இருக்க நீட்டின கைய துண்டு துண்டா வெட்டி போ கதைய முடிக்க தாண்டா என் புள்ளைங்க அலையறானுங்க இனி நீ உயிரோட இருக்க முடியாதுடா அம்மா வாங்கடா இந்த சிங்க குட்டிங்களா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் டேய் அவனை வெட்டி சாச்சிட்டீங்களடா என்னடா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க அவன் கதைய முடிச்சிட்டீங்களா இல்லையா சொல்லுங்கடா சொல்லுங்க முடிச்சிங்களா இல்லையா சொல்லுங்கடா சொல்லுங்க சொல்லுங்கடா அம்மா மலையடி வரத்துல அவனை இன்னைக்கு பார்த்துட்டோம் தீத்துக்கட்ட துரத்துனோம் தப்பிச்சிட்டாமா கோவப்படாதமா இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நீ சொன்ன மாதிரி அவனை துண்டு துண்டா வெட்டி அவனை எரிச்சு சாம்பல கொண்டு வந்து காட்டுறமா ஆமாமா பேசாதீங்கடா பார்த்தானுங்களாம் துரத்துனானுங்களாம் தப்பிச்சுட்டானா இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல அந்த நாயை அடிச்சு கொல்றதுக்கு ஒரு மாசமா அலையறீங்க டேய் பேசாம மூக்கு முட்டை தின்னுட்டு போய் தூங்குங்கடா ஒத்த பொம்பள நான் போய் அவனை தீத்து கட்டிட்டு வரேன்டா அது வரைக்கும் பச்சை தண்ணி பல்ல படாதடா அம்மா என்னடா என்னடா இன்னும் ரெண்டு நாள் மட்டும் போடுறா கைய அம்மா உனக்கு இருக்கிற ஆத்திரம் எங்களுக்கு இல்லாமல இருக்கு உனக்கு இருக்கிற கோபம் எங்களுக்கு இல்லாமல இருக்கு உனக்கு இருக்கிற ஆத்திரம் கோபம் ஆவேசம் வெறி எல்லாமே எங்களுக்கும் இருக்கு தயவு பண்ணி ரெண்டு நாள் பொறுத்துக்கம்மா ரெண்டே ரெண்டு நாள்மா ரெண்டு நாள் பொறுத்துக்கம்மா ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாள் போகடா அம்மா அம்மா ஏய் நாலு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் புள்ளங்களை கூட்டிட்டு வந்து கெஞ்சினேன் அப்பவே சொன்னே இனிமே நீங்க வரக்கூடாதுன்னு போடி வழியில புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு எல்லாரும் போயிடுங்கன்னு சொல்லுங்கம்மா இந்த ஊரும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு ஓடி போயிடுறோம்மா பெரிய வெட்டு பிள்ளைங்க நம்மள கொண்டு போட்டுருவாங்களேன்னு என் புருஷன் தேனும் தேனும் செத்து செத்து ஓடி போய்கிட்டே இருக்காரா பலரும் வந்து சொல்றாங்க இங்க மேல எனக்கும் கட்டுங்கம்மா எனக்கும் கட்டுங்க அவரை மன்னிச்சிடுங்கம்மா அவரை மன்னிச்சிடுங்கம்மா ஏங்கம்மா மன்னிப்பா புருஷன் இல்லாம வாழ வழி இல்லாம நீ புள்ள குட்டிங்களோட தெரு தெருவா அலைஞ்சு பிச்சை எடுக்கணும் உன்ன சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் என் கண்ணு முன்னாலே நிக்க போடி வழியில வாங்கடா கால்ல வேண்டி கெஞ்சி கேக்குறம்மா என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க அடுத்து தூக்கி வெளியில போட்டுடா Thank you.
அம்மாவும் உங்க தம்பிகளும் என் புருஷனை கொலை பண்ண பாக்குறாங்க. அவரை மன்னிச்சிடுங்கன்னு கேட்க வந்த என்னையும் என் பிள்ளைங்களையும் அடிச்சு உதைக்கிறாங்கய்யா உதைக்கிறாங்கய்யா. நீ கம்பெனியோட பிரான்ச்சுக்கு ஒரு வேலையை வந்தமா வந்ததுதான் வந்துட்டோம் கிராமத்துக்கு போய் அம்மாவையும் தம்பிகளையும் பார்த்துட்டு வந்துருவோம்னு நினைச்சேன். ஊருக்குள்ள வரும்போதே எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டுட்டே ரொம்ப நல்லதா போச்சியா. நீயும் தம்பிகளோட சேர்ந்து அந்த நாயை கண்டுபிடிச்சு கொலை பண்ணிட்டு அப்புறமா ஊருக்கு போ. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நான் செலவு பண்றேன். நிறுத்து. பஞ்சாயத்தில் ஊழல் பண்ணி அரசாங்க பணத்தை அபகரிச்சத ஒரு அற்ப பைய தட்டி கேட்டுட்டானேன்னு உனக்கு ஆத்திரம். காரணம் பதவி பெருமை, ஜாதி பெருமை, குடும்ப பெருமை, பண பெருமை. பெருமை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் எப்பவும் எதிராத்தான் இருப்பாரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கமா. டேய், துன்மார்க்கன் தன்னோட பெருமையினால சிறுமப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துறான். ஆனா தான் நினைச்ச சதி மோசங்கள்ல அவனே அகப்படுவான்னு ஆண்டவர் சொல்றாரா. டேய், அநியாயமா ஒருத்தனை கொலை பண்ண நினைக்கிறீங்களே, அது பாவம்டா. அந்த பாவம் வேற எங்கேயும் போகாது. நம்ம வீட்டு வாசப்படியில் தான் படுத்திருக்கோம். வாசப்படியில படுத்திருக்கிற பாவம் வளம் கொடுக்காது, வருத்தங்களை தான் கொடுக்கும். பாவத்தை வாசப்படியில படுக்க வைக்க போறீங்களா? இல்ல இனி மனசால கூட யாருக்கும் எந்த பாவமும் செய்ய மாட்டோம்னு ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. செல்லத்தோர, பாவம் ஒரு நாளும் நம்ம வீட்டு வாசப்படியில படுக்க கூடாதியா. நீ சொன்னத நான் உணர்ந்துட்டேயா? நான் உணர்ந்துட்டேன். ஆமாண்ணா, நாங்களும் உணர்ந்துட்டோம். தம்பி வசந்தி, இங்க வாமா. வாமா, இனி உனக்கும் உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் எங்களால எந்த ஆபத்தும் வராதுமா. ரொம்ப நன்றிமா. ஐயா சொல்லுமா. பாவம் வாசல் படியில படுத்திருக்கும், ஆண்டவரோட நீதியான வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு நிம்மதியை தந்துட்டீங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா இருக்கணும்.